இப்போ ஓட்டும்போது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு வெயில் செம்மையை சரியான வெயில். நாங்கள் 6 o'clock கிளம்பணும். கிளம்பும் போது ஜோராக வந்துட்டோம். ஆனால் இடையில நிறைய பிரிட்ஜ் ஏறி இறங்கும் போது we got tired. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 liter வாங்கி ஸ்கிராச் கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 rupees கேஷ் பேக் பெறுங்க. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரன் பிரசன்ஸ் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. உடம்புலாம் பயங்கர பெயினா இருக்கு, மனசு செம்ம சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு தூரம் சைக்கிளே வரலாம்னு எப்படி பிளான் பண்ணீங்க? அண்ணனுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கும் தெரியற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சேன். அது இதுதான் எனக்கு சரியா பட்டுச்சு. மக்களுக்கு நல்லது செய்யற ஒரு லீடர் வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. அண்ட் ஆல்சோ ஐ நீட் சேஞ்ச். ரொம்ப வருஷமா வந்து ஒரு 2 கட்சிகள் மட்டுமே, இவங்களனா அவங்க, அவங்களனா இவங்க, இவங்களுக்கு மாற்று ஒண்ணு வரணும்னு எனக்கு ஒரு எனக்கு எப்பவுமே ஆசை. எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட இளைஞர்கள் அவங்கள ஓட்டு போடாம இருக்காங்க. இந்த மாநாடு ஒரு உலகத்தரம் வாய்ந்த ப்ரொஃபஷனல் மாநாடா இருக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. பெண்களை வச்சு எந்த மாநாட்டிலும் இவ்வளவு டேரிங்க யாருமே பண்ணது இல்லைங்க. அப்ப அண்ணன் எப்படி சூப்பரா பண்ணுவாரு, அதெல்லாம் வேற மாதிரி வேற மாதிரி. சார் எப்படி இருக்கு, இவ்வளவு தூரம் பயணிச்சு வந்திருக்கீங்க மாநாடுக்கு? உடம்புலாம் பயங்கர பெயினா இருக்கு, மனசு செம்ம சந்தோஷமா இருக்கு. ஸோ அவ்வளோ தூரம் சைக்கிளே வரலான்னு எப்படி பிளான் பண்ணீங்க? ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் தோணுச்சு, ஏதாவது பெருசாக பண்ணணும். என்கிட்ட பொருளாதாரத்தில் பெருசாக இல்லை, பட் என்னோட ட்ரஸ்ட்டு மூலியமாக ஒரு 250 பேரை ஒன்று திரட்டி அண்ணனுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அது அண்ணனுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் தெரிகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சேன். அது இதுதான் எனக்கு சரியாக பட்டுச்சு. இது விளம்பரம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, இது விளம்பரம், பட் இதில் இந்த நல்ல எண்ணம் இருக்குது எனக்கு. ஏன்னா விஜயண்ணா வந்து என்னோட கூட பிறக்காத அண்ணன். பிகில்ல என்னை பற்றி அவர் ஆடியோ லாஸ்டில் பேசின விஷயத்த என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. என் பேருக்கு அவர் உயிர் கொடுத்த ஒரு தருணம். அவருக்கு இன்னும் நிறைய கொடுத்தாலும் பத்தாது. அதை தாண்டி எனக்கு சோசியல் பிடிக்கும், பாலிட்டிக்கல் பிடிக்கும். மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரு லீடர் வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. அண்ட் ஆல்சோ ஐ நீட் சேஞ்ச். ரொம்ப வருஷமாக வந்து ஒரு 2 கட்சிகள் மட்டுமே, இவங்களனா அவங்க, அவங்களனா இவங்க, இவங்களுக்கு மாற்று ஒன்று வரணும்னு எனக்கு ஒரு எனக்கு எப்பவுமே ஆசை. எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இளைஞர்கள் அவங்கள ஓட்டு போடாமல் இருக்காங்க. டெஃபினட்டாக என்ன வர்றவங்க ஓட்டு போடுவாங்க. அவங்க 2026 80% ஓட்டு வாக்கு போலாகும் பாருங்களேன். சென்னை டு விக்ரமாண்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தாண்டி வருது. ஸோ இவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் சைக்கிளை ஓட்டுறது, அதுவும் சடனாக ஓட்டுறது ரொம்ப பெரிய சார். எனக்கு சைக்கிள் ஓட்டி பழக்கம் இருக்குது. நான் வந்து தொடர்ந்து ஒரு 1 or 2 hours ஓட்டுவேன். ஆல்ரெடி நான் ட்ரக்கிங்லாம் போயிருக்கேன், சைக்கிளிங் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ஓட்டும்போது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு வெயில் செம்ம சரியான வெயில். நாங்கள் 6 o'clock கிளம்பணும். கிளம்பும் போது ஜோராக வந்துட்டோம். ஆனால் இடையில நிறைய பிரிட்ஜ் ஏறி இறங்கும் போது we got டயர்ட். அப்புறம் ஒரு 11:45 நாங்கள் எல்லாருமே டயர்ட் ஆகிட்டோம். ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு அப்போ வேற பேட்ச் ஓட்ட விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்தோம். அப்புறம் வந்து மறுபடியும் என்னென்னா பயணம் நிற்கலை. வர வழியில் நாங்கள் மரம் நட்டுட்டே வந்தோம், பயணம் நிற்கலை. புரியுது, ஏன்னா இது ஈஸியான டாஸ்கே இல்லை. இது பாருங்கள் இவ்வளோ தூரம் வலிக்கிறதுன்னு புரியுது. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி வந்து ரெடி ஆகிக்கிட்டீங்க? உங்கள் டீம் இருக்குது, இப்போ நடுவில் ரொம்ப தூரம் முடியல, கால் வலிக்க ஆரம்பிச்சா எப்படி வந்து ரெஸ்ட்? அந்த சூழ்நிலை எங்களுக்கு, நாங்கள் 75 பேர் இங்கே வந்திருக்கோம். இப்போ 25 பேர் இங்கே வர்றாங்க, நாளைக்கு 150 பேர் வர்றாங்க. ஓகே. ஸோ 75 பேர் மாறி மாறி ஓட்டணும். 15 சைக்கிள் தான், 75 பேருமே சைக்கிள் கிடையாது. 15 சைக்கிள் பாயதும் ட்ராவல் பண்ணி, ஆமாம், ஒரு 35 கிலோமீட்டர் ஈஸியாக எல்லோரும் ஓட்டிடுறாங்க. அதுவும் அந்த வெயிலே ஓட்டிட்டாங்க. மதியம் வந்து எங்களால் ஈஸியாக ஓட்ட முடிஞ்சது. நிறைய பிரிட்ஜ் இல்லை, அண்ட் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. வந்துட்டோம், மாறி மாறி ஓட்டி வந்துட்டு எங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் வி ஹேட் அ ஒரு என்ன சொல்லுவாங்க, சப்ஸ்டியூட் மாதிரி வச்சுருந்தோம் நாங்கள், இல்லைன்னா வந்திருக்க முடியாது. வரக்கூடிய 2026 எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆனால் இந்த மாநாடுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். நான் திருப்பி திருப்பி எல்லா மீடியாலையும் சொல்லும்போது எனக்கு ஒரே ஆன்சர் தான் வருது, என்னன்னு தெரில. பரவாயில்ல, அதுதான் உண்மை. இந்த மாநாடு ஒரு உலகத்தரம் வாய்ந்த ப்ரொஃபஷனல் மாநாடாக இருக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் தான் தளபதி விஜய் அண்ணா வந்து பண்ணிகிட்ருக்காரு. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தேன், நானும் என்னோடய டீம் வந்து பார்த்தோம். இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் உட்கார்றதுக்கு அந்த அந்த இது பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கு முன்னாடி நான் எம்ஜிஆர் ஏடிஎம்கே மாநாட்டில் நான் போயிருக்கேன், நான் என்னோட காலேஜ் பீரியடில். அப்போ இருந்ததை விட இது இது புதுசாக இருக்குது எனக்கு. திருப்பதியில் நம்ம போனால் ஒவ்வொரு ரூமும் லாக் பண்ணுவாங்கல்ல, யாருக்கும் எந்த டென்ஷன் இருக்காது, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, 360 degree கேமரா வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஃபுல் ஸ்டேடியம் அளவுக்கு லைட்ஸ் இருக்குது, எங்கேயுமே வந்து ஒரு டார்க்கு, எங்கேயுமே ஒரு தவறு நடந்து அது 5 நிமிஷம் தாண்டாது, இம்மிடியட்டாக போயிடுவாங்க. ஏன்னா சிசிடிவி பார்த்துக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு பர்சனல் செக்யூரிட்டி டீம் இருக்குது. பாம்பேலேருந்து வந்திருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்க. தே ஆர் வெரி எஜுகேட்டட் செக்யூரிட்டி, நாட் பவுன்சர்ஸ், தே ஆர் எஜுகேட்டட். எப்படி ப்ராப்ளத்தை அணுகணும், மக்களுக்கு எப்படி பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்கணும், ஒரு ப்ராப்ளம் வந்தால் அது எப்படி சரி பண்ணணுன்ற முதற்கொண்டு தே ஆர் காட் ட்ரெயின்டு.
மெயின்லி சார் வந்து கட்டவுட்டை தான் அதிகமாக பேசப்பட்டது. சார் வச்ச கட்டவுட்டில் வந்து பெரியார், அம்பேத்கர், அறிஞர் அண்ணான்னு ஒரு ஒருத்தருடைய புகைப்படங்கள் ஏறின பிறகு மருது பாண்டியர்கள், தமிழ் அன்னைன்னு சேர சோர பாண்டியர்களுடைய புகைப்படங்கள் வந்தது. இந்த கட்டவுட்டில் இருக்கக்கூடிய அரசியல் எப்படி பார்க்குறீங்க? உண்மையில நான் எதிர்பார்க்கல தளபதி அண்ணா இப்படி பண்ணுவாருன்னு. எனக்கு சுதந்திர போராட்ட தியாகிகள் இல்லாம இந்த சுதந்திரமே கிடைச்சிருக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற தலைவர்களை தான் நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகளை நம்ம மறந்துட்டோம். அந்த மாதிரி அஞ்சலை அம்மா, வேலு நாச்சியார், அப்புறம் ஆமா ஒண்டி வீரர், இப்போ நம்ம கல்வி தந்தை காமராஜர், அம்பேத்கர் ஐயா, அப்புறம் பெரியார். இப்போ இங்கிட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஆண்ட மிகப்பெரிய பேரரசர்கள் ராஜராஜ சோழன், சேரன், பாண்டியன். ராஜராஜ சோழனா கம்போடியா வரைக்கும் ஆஸ்திரேலியா வரைக்கும் படையெடுத்து போன மிகப்பெரிய மாவீரன். இவங்கெல்லாம் ஞாபகப்படுத்தும் போது எங்களுக்கே அப்படியே ஒரு கூஸ்பம் ஆகுது. ஒரு தமிழ்நாட்டை வளமுள்ள நாடாக மாற்றினதில் அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. கோயில்களாக இருக்கட்டும், நீர்நிலைகளாக இருக்கட்டும், குளங்களை வெட்டினதாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் மூணு மன்னர்களுக்கும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ அவங்கள ஞாபகப்படுத்தும் போது நம்ம அவங்க சிந்தின ரத்தம், தியாகிகள் சிந்தின ரத்தம், இந்த மாதிரி பெரிய பெரிய பேரரசுகள் நம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த விஷயங்களை இன்னும் நம்ம திருப்பி எடுக்கணும். அதை ஞாபகப்படுத்துறதுக்காக வச்சது பெரிய பெரிய விஷயம். அண்ட் பெண்களை வச்சது எந்த மாநாட்டிலும் இவ்வளோ டேரிங்கை யாருமே பண்ணதில்லைங்க. இன்ஃபேக்ட் எனக்கு அஞ்சலை அம்மாவை பற்றி இப்போதான் முழுசாக தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். இவர் வச்சதுக்கப்புறம் தான் நான் போய் விக்கிபீடியாவில் பார்க்குறேன். அவங்க வந்து 1938 முதன் முதல்ல இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக போராடி, காந்தி அவங்களோட போராடி ஜெயிலுக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமா என்னமோ எனக்கு சரியாக தெரியல, பட் பெரிய ஒரு நம்பர் ஆஃப் ஏஎஸ் வந்து அவங்க ஜெயிலில் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் அப்போ நம்ம ஞாபகம் பண்ணால் நம்மளுக்கு தப்பு பண்ண தோணுமா? அப்போ அண்ணன் எப்படி சூப்பராக பண்ணுவார், அதெல்லாம் வேற மாதிரி வேற மாதிரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பயணம் வந்து வெற்றிகரமாக வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றது எங்களுடைய ஆசையும் கூட. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன், தளபதி அண்ணனுடைய மாநாடுக்கு நீங்களும் வாங்க. பாதுகாப்பு இருக்குது, இங்கே எல்லா வசதிகளும் இருக்குது. ஒருவேளை வர முடியாட்டி டிவியிலிருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வெளிநாடு, வெளி மாநிலம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு தளபதி அண்ணா வந்திருக்காரு, நாம் தான் சப்போர்ட் பண்ணணும். உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன். சுபாஷ்கரன் பிரசன்ஸ், டிஜே ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது.